वेलकम टू आर्ट्स अचीवर्स नम्बर पाक 12th स्टैंडर्ड अकाउंट्स चैप्टर 1 इलस्ट्रेशन 15th सम पाती फ्रम द फॉलोइंग पर्टिकुलर्स कैलकुलेट टोटल पर्चे अभी कंपिड़ा सो टोटल पर्चे अभी देव अब नम्बर पड़ोना कैश पर्चे अभी सो अ कैश पर्चे प्लस क्रेडिट पर्चे रेडियो आड पा कमुक अब टोटल पर्चे अभी सो அதுக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா நமக்கு கிரெடிட் பர்சேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான நமக்கு தேவையான ஐட்டம் சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் ஓபனிங் அண்ட் தென் கிரெடிட்டர்ஸோட பேடு இதெல்லாம்மே கொடுத்திருக்காங்க இது போக பாத்தீங்கன்னா நமக்கு பில்ஸ் பேயபிள் கண்டுபிடிக்கிறது கொடுத்திருக்காங்க சரிங்களா பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிறது எதில வரும்னு பாத்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ்ல வரக்கூடிய ஒரு ஐட்டம் ஆனா நம்ம அதை தனியா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஃபார்மட் அப்படிங்கிறது இருக்கு பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிறது உங்களோட புக்ல பேஜ் நம்பர் 20ல இருக்கும் சரிங்களா பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிறது பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிறது டெட்டார் சைடு வரும் டோட்டல் கிரெடிட்டர்ஸ்ல சோ அத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க சரிங்களா லைக் நம்ம என்ன பண்ணனும் அப்படினா பில்ஸ் ரிசீவபிள் எப்படி போட்டோம் இல்லையா டோட்டல் சேல்ஸ்ல அதே மாதிரி தான் இதுவும் சோ நம்ம என்ன பண்ணனும்னா பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணனும்னா டோட்டல் क्रेडिटर्स अकाउंट फाइंड आउट பண்ணுவோம் இது கொடுத்திருக்கறனால மட்டும் தான் நாம இத ஃபைண்ட் அவுட் பண்றோம் இந்த ஐட்டम्स எல்லாம் கொடுத்திருக்கறனால மட்டும் தான் இத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அப்படிங்கறது ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படி கொடுக்கல அப்படினா நம்ம डायरेक्टली டோட்டல் கிரெடிட்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நமக்கு பில்ஸ் பேயபிள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஐட்டम्स எல்லாம் கொடுத்திருக்காங்க சோ நம்ம ஃபர்ஸ்ட் எதை எங்க வரும்னு பார்த்துக்கலாம் சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட் இது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா बिल्स पेयबल इत वो बिल्स पेयबलोड ओपनिंग सो अब बिल्स पेयबल अकाउंट नेक्स्ट पारेंगे कैश अभी पेड क्रेडिटर्स कुछ सो अब टोटल क्रेडिटर्सोड नेक्स्ट पेड फॉर बिल्स पेयबल इन कैश पाती बिल्स पेयबलोड ओके एव्लो कुछ 1 lakh अभी ओकेवा नेक्स्ट इंवा नम्बर आइडेंटिफाई पड़ा कैश अब एलि वचिक्ल नेक्स्ट पर्चेस रिटर्न इत क्रेडिट पर्चेस वरकूड नेक्स्ट कैश पर्चेस अभी नम्बर ऐसा नम्बर क्रेडिट पर्चेस कैंडपिड़कों रेडे आड पड़ो नेक्स्ट पाती क्रेडिटर्स क्लोजिंग सो क्लोजिंग क्रेडिटर्स वो क्रेडिटर्स नेक्स्ट बिल्स पेयबलो क्लोजिंग बिल्स पेयबल ओके नम्बर पड़े अब फर्स्ट बिल्स पेयबल पड़े बिल्स पेयबलो ओपनिंग नम्बर ये काटो अब पाती क्रेडिटर्स सैड का अमौंट वो पाती 60,000 ओके 60,000 अभी नेक्स्ट वेन कैश कैश पाती एव्वो पाती 1 lakh अभी सो कैश वो 1 lakh नेक्स्ट क्लोजिंग बैलेंस वो 80,000 ओके अड्डो नमक डेटर सैडा अधिकम पाती 1,80,000 अभी को 1,80,000 -60,000 अब मैनस्वो 1,20,000 1,20,000 अभी नम्बर क्रेडिटर्स ओके दट मीन बिल्स अक्सेप्टेड बिल्स अक्सेप्ट नम्बर सन्ट्री क्रेडिटर्स फार्मेटे सर रेमे नम्बर एल्कल इतना रेडे आड पड़ोना 1,80,000 अभी को अमौंट नम्बर टाँ ए बिल्स पेयबल नाम पटकल सर इतर स्टार मारे पटरपा उक ईडेंटिफाइट वचिकल इत अमौंटे ऐसा नम्बर मरबी मिस् पड़ोना पड़े फर्स्ट पटरल नेक्स्ट कैश कैश एव्वे पाती 370,000 पर्चे रिटर्न वो 15,000 नेक्स्ट क्लोजिंग वो 50,000 ओके इला ओपनिंग मटम क्रेडिटर सैड वो सो ओपनिंग मटा नाम एंपन क्रेडिट सैडपर बै बैलेंस ब्राडउन अब एव्लोन पाती 75,000 ओके आड पड़ोना 5,55,000 अभी कैक्टी 5,55,000 75,000 पाती 4,80,000 अभी कोर लैक 80,000 अभी नमलोड क्रेडिट पर्चेस ओके अब क्रेडिट पर्चेस बैलेंसिंग फिगर अब आड पड़ोना 5,55,000 अभी
ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டோட்டல் பர்ச்சேஸ் போடுறோம். டோட்டல் பர்ச்சேஸ்க்கு கேஷ் பர்ச்சேஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க, 320,000 அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, 320,000 ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 480,000. ஓ 480,000. அப்போ இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் 8 lakh. 8 lakh அப்படிங்கிறதா என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் பர்ச்சேஸ். சரிங்களா, கேஷ் பர்ச்சேஸ் மேலேயே கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட்லேயே. இங்கே பாருங்கள், நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா 320,000. இதை வந்து நம்ம எதுலேயுமே எடுத்துக்க மாட்டோம், நம்மளோட ஃபார்மெட் எதுலேயுமே வராது, பில்ஸ் பேயபிள்லேயும் வராது, பில்ஸ் டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்லேயும் வராது, ரெண்டுலேயுமே வராது இந்த ஐட்டம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம டோட்டல் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா,